கல்யாண விஷயமா தான் உங்க அப்பா போயிருக்காரு. கல்யாணமா? நான் ஆசைப்படலையம்மா. நாங்க ஆசைப்படுறோம்டா. பொண்ணு கூட உனக்கு தெரியுமே, சோழவன் நான் கல்யாணத்துல பார்த்தமே மல்லிகான்னு ஒரு பொண்ணு அதுதான்டா. என்னடா இது, நான் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்கே. ஒண்ணுமில்லம்மா, கல்யாணம் நிச்சயமா இந்த மாசத்துல நடக்கும். அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மரணத்தான் செய்யும், அதை பார்த்துதான் நீங்க மறந்துட்டீங்க. அப்ப விலகி போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. அண்ணா யார் மா வர்றாருங்க? அவையாண்டாக்கி வர்றான். வர்றாருங்க பாப்பா. என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி போயிட, பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை. உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்டை. சங்கரா விஷயத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ண மனமாற காதலிக்கிறேன். அதான பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க பெத்தவங்க என்ன செய்வாங்க? மூணு மாசத்துக்கு ஒரே கோபமா இருப்பாங்க, அப்புறம் கோபம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான், உன்ன ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்ற சங்கரே. பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற அவன் கட்டிக்க போறானே. அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பணம் தாண்டா. எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசையும் அதிகம். நீ எனக்கு இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு முடிவு நானே சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போவோம். எதுக்கு? நாம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு. சின்னையா இப்ப எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வாழைத்தோப்புக்கு சாயந்தரம் வந்துரு, யாருக்கும் தெரியாம நம்ம போயிடலாம். ஏண்டி இவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது. இவனை எந்த பொண்ணா விரும்பி கட்டிக்குவாளா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு கால் வண்டின்னு உன்ன கூட தான் யாரும் கட்டிக்கல. வாத்தியாரையா இறக்கப்பட்டு கட்டிக்கல? அதே மாதிரிதான் நானும் இறக்கப்பட்டு இதை கட்டிக்க போறேன். ஏன் வாத்தியாரையா, உங்க மனசு மாதிரிதானே என் மனசா? இல்லம்மா, உன் மனசு யாருக்கும் வராது.
பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமை எழுதிட்டாம்பா. இந்த வாங்கிக்க வாங்கிக்க. பரமீனா, நான் போயிட்டு வர மாட்டேறியா. அழகு, ஓ நல்ல மனசுக்கு கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பாரு, போயிட்டு வாமா. சரிப்பா. அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. ஏண்டா குடிக்கும் போது குடிமுடிக்கு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில குட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க, அவன் அவனை தான் கட்டிக்கிட போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது. அப்போ ரோஜாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கிற. சொல்லாம புறப்பட்டியே. உன்கிட்ட ஏன் சொல்லலாம்? இந்த கட்டவனாச்சா? காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு, உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு. கெட்டு போன கண்ணுக்கும் மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன், காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் தான், அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன். மில்லிக்கதையா, உன்னை கும்பிடுறேன், நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா? அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு, மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா. Thank you.
அவ 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மீனா வண்டி வந்துருச்சு. என்ன அப்படி பாக்குற? எங்க குழந்தைதான். பேர் என்ன தெரியுமா? அழகுன்னு வச்சிருக்கோம். அழகு உனக்காக யாரு காத்திருக்கான்னு பாரு. Yeah.